ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் விமானங்களில் பயணம் செய்யும் நண்பர்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட் லக்கேஜில் எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து செல்லக்கூடாது, அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோக்கில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போவீங்களா? ஒன்று அல்லது ரெண்டு லேப்டாப்பை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அதிகமாக லேப்டாப் எடுத்துட்டு போகும்பொழுது இந்திய விமான நிலையங்களில் நீங்கள் அதுக்கு டேக்ஸ் வந்து கட்டணும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கோங்க. மேலும் வந்து இப்போ உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் கையில் கொண்டு போகிற லக்கேஜில் தேங்காய், கருவாடு, அதே மாதிரி மிளகாய் பொடி, இந்த தற்காப்புக்காக பயன்படுத்துகிற எதையுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு செல்லக்கூடாது. அதே மாதிரி இப்போ உருவ பொம்மைகளாக பொம்மைகள் வந்து இருக்கும். இப்போ அதாவது புலி, சிங்கம், கரடி, இந்த மாதிரி உருவ பொம்மைகள், எதெல்லாம் உருவ பொம்மை இருக்கோ அந்த மாதிரி டாய்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு இல்லை. அதே மாதிரி வந்து ரிமோட் காரு, ஏன்னா பேட்டரியில் இருக்கும்ல ரிமோட் கார்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கிட்டு போவீங்க, அதுவும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோடு இல்லை. அதாவது கையில் கொண்டு போகிற லக்கேஜில், ஆனால் நீங்கள் பெரிய லக்கேஜில் அதை வந்து வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கையில் கொண்டு போகிற ஹேண்ட்பேக்கில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஐட்டம், இப்போ பேட்மிண்டன் பேட்லாம் எடுத்து போகக்கூடாது, கிரிக்கெட் பேட்டு, ஹாக்கி ஸ்டிக்கு, இந்த மாதிரி அதாவது விளையாட்டு பொருட்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்து செல்லக்கூடாது அப்படின்ற ஒரு தகவல். அதே மாதிரி லிக்யூட் ஐட்டம் வந்து நீங்கள் கொண்டு போனீங்க, இப்போ பெர்ஃப்யூம்லாம் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ரெண்டு கொண்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன் ஆர் டூ, அதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க. 100 ml மேலே லிக்யூட் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அலோடு கிடையாது. மேலும் ஹேண்ட் லக்கேஜில் மெட்டல் சம்மந்தமான பொருட்கள் எதுவுமே வைக்காதீங்க. இப்போ சிலைகள்லாம் கொண்டு போவீங்க, அதாவது ஸ்டேட்யூ, ஸோ அதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகாதீங்க. பெரிய லக்கேஜில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். முக்கியமாக வந்து ஹார்ன்ஸ் வந்து புகையிலை, இந்த புகையிலை போடுறவங்களாம் நாங்கள் எடுத்து ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போகலாமா, எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அலோடே வந்து கிடையாது. அதே மாதிரி இப்போ ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போகிறவங்க டியூட்டி ஃப்ரீ ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுவாங்களே தவிர, அதாவது அவுட் சைடு ட்ரிங்க்ஸ் எதுவுமே வந்து அலோடு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி காந்த பொருட்கள் வந்து நீங்கள் எதுவுமே எட்டு போகாதீங்க. கிளாஸில் அடைக்கப்பட்ட பொருட்கள், அதாவது ஊறுகா இந்த மாதிரிலாம் எட்டு போவீங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளாஸில் அடைக்கப்பட்ட பொருட்கள் ஹேண்ட் லக்கேஜில் அலோடு கிடையாது. மெக்கானிக்கல் டூல்ஸ் வந்து அலோடு இல்லை. அதே மாதிரி லைட்டரு, மேட்ச் பாக்ஸு, அதே மாதிரி தீப்பற்றக்கூடிய, வெடிக்கக்கூடிய, எரியும் தன்மையுடைய பொருட்கள் எதுவுமே நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு வந்து செல்கிறதுக்கு அனுமதி கிடையாது. கூர்மையான பொருட்கள் வந்து இருக்கும்ல, ஸோ அது பிளேடு, இந்த மாதிரி கத்திரிக்கோல், இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து போகக்கூடாது. மேலும் வந்து பாருங்கள், இப்போ பெயிண்ட்டு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு செல்வதற்கு வந்து அலோடு வந்து கிடையாது. அதே மாதிரி இப்போ மஸ்கிட்டோ லிக்யூடு, அதுக்குரிய மெஷின்ஸ் வந்து இருக்கும், இதுவும் நீங்கள் எடுத்து போகிறதுக்கு அலோடு கிடையாது. எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பொருட்கள், இப்போ அயன் பாக்ஸு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்ல, வயர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களும் ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து செல்லக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து அதாவது எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள், எடுத்து செல்லக்கூடிய பொருட்களை பற்றி உங்கள் டிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள், மேலும் வந்து விமான நிறுவனங்களுடைய முக்கியமான அறிவிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.